ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, டிஎன்எஸ்டிசி சைட்லேருந்து தான் ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்திருக்கு நியூஸ் பேப்பரில். என்ன அப்படின்னா, இங்கே இன்டர்வியூஸ் இங்கே ஸ்க்ரீனில் பார்த்தீங்களாவே தெரியும், 6200 பஸ் ஊழியர்கள் விரைவில் நியமனம். அதாவது 6000 பேருக்கு மேலே இது டிஎன்எஸ்டிசியில் இது வேலை இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இன்றைக்கி வந்து நியூஸ் தான் நவம்பர் 28. ஓகேவா? ஸோ நம்ம இன்னும் ஒரு 2 மந்தில் அவங்க இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நம்ம எல்லோரும் ரெடியாக இருங்க. என்னென்ன தேவையோ அதெல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. லைசன்ஸு, ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டு, ஓகேவா? எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன். இங்கே பாருங்கள், நான் படிக்கிறேன். அரசு போக்குவரத்து கழகங்கள் காலியாக உள்ள 6200 பணியிடங்களை நிரப்ப வகையில் விவரங்கள் சேகரிக்க பணி தொடங்கி உள்ளது. அதாவது இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றது. ஓகேவா? கொரோனா ஊரனுக்கு, அதாவது கொரோனா சுச்சுவேஷனால் கரெக்டாக இருக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போது அந்த கொரோனா இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பஸ் எல்லா இடத்துக்கும் வேணும்ல. ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஆளுங்க இல்லை, எல்லாம் பஸ்ஸும் ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ பஸ்ஸும் அதே சமயம் அதிகமாக இயக்குறாங்க, 20,000 மேற்பட்ட பஸ் இயக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாருங்கள், அவள் தான் கைஸ். நாம் 6000 சொல்லியிருக்காங்க, இப்போ கன்ஃபார்ம் 7000-8000 மேலே தான் வரும். ஏன்னா இப்போ தான் அவங்க இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏஇ, ஜேஇ, டிரைவர், கண்டக்டர், டெக்னிக்கல் ஸ்டாஃப் எல்லாத்துலேயும் கன்ஃபார்ம் வேகன்சி இருக்கும், ஒரு 8000 அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஓரளவுக்கு நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம இப்போ ப்ரிப்பேர் வச்சுக்குவோம். ஒரு மே மாதத்துக்குள்ளே ஒரு எக்ஸாம் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? எல்லாம் ரெடியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி நிறைய வீடியோ அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.